வணக்கம். காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னாலே காசு இருக்கிறவங்க பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. நட்சத்திரங்கள் பண்ணிக்கிறது செலிப்ரிட்டிஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு, இன்னொரு சில தேவையில்லாத வேலை அப்படிம்பாங்க. ஆனால் காஸ்மெட்டிக் சர்ஜரினால் ஒருத்தரோட வாழ்க்கையில் எப்படி ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கொண்டு வர முடியும் அப்படின்னு இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். நான் டாக்டர் செந்தில்குமார், காஸ்மெட்டிக் சர்ஜன், கோயம்புத்தூர். ஈரோடு பக்கம் ஒரு ஏழை விவசாயிங்க, ரொம்ப கஷ்டப்படுறாரு. விவசாயனாவே கஷ்டம்தான், அதை விட்டுருங்க. அவரோட பொண்ணாவது நல்லா படித்து நல்லா வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு பொண்ணை படிக்க வைக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு பப்ளிக் எக்ஸாம் எழுத மாட்டேன் அப்படின்னு வீட்டில் கலாட்டா பண்ணிட்டுருக்குறாங்க. ஏன்னு கேட்டால், அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு சைடு மார்பகம் வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்குது. அது அவங்க அம்மாட்ட சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாங்க, பட் அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் விட்டுருக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வர டைமில் நான் எக்ஸாம் படிக்க மாட்டேன், இதை எனக்கு சரி பண்ணால் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறங்காட்டி அவர் வந்து ஈரோடு கூட்டிகிட்டு வராரு அந்த பொண்ணை. ஈரோடில் அங்கே ஒரு டாக்டர் பார்த்துட்டு இந்த பிரச்சனை சரி பண்ணிக்க முடியும் காஸ்மெட்டிக் சர்ஜரின்ட்டு நமக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நாம் அந்த பொண்ணுக்கு பார்த்துட்டு அறுவை சிகிச்சை, அதாவது சிலிக்கான் இம்ப்ளான்ட் செஞ்சு பிரஸ்ட் ஆகுமெண்டேஷன் செஞ்சு தரோம். ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட வாழ்க்கையாக இருக்கட்டும், அவங்க அப்பாவோட கனவுகளாக இருக்கட்டும், லட்சியமாக இருக்கட்டும், எல்லாமே நிறைவேறதுக்கு காரணம் காஸ்மெட்டிக் சர்ஜரி தான். இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சில பசங்களுக்கு இந்த கைனகோமாஸ்டியா ப்ராப்ளம்ங்கிறது ரொம்ப காமனாக இருக்குங்க. அதாவது வந்து செஸ்ட்டில் வந்து வீக்கம் வந்து பெண்ணோட மார்பகம் மாதிரி இருக்கும். இது வெளியில் பேரண்ட்ஸ்கிட்ட கூட அவங்க சொல்லிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கூச்ச சுபாவமாக இருப்பாங்க. ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் லோ செல்ஃப் எஸ்டீமோடு இருப்பாங்க. சரியாக படிக்க மாட்டாங்க, விளையாடக்கூட மாட்டாங்க. கேம்ஸ் போகணும்னு ஆசை இருக்கும், ஆனால் கேம்ஸ் டைமில் ட்ரெஸ் மாற்றணும் பசங்க முன்னாடி, டிஷர்ட் போட்டால் அசிங்கமாக இருக்கும், பசங்க கிண்டல் பண்ணுவாங்கன்ட்டு அவங்க ஒதுங்கியே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம காஸ்மெட்டிக் சர்ஜரி செய்கிற மூலம் அதை ஈஸியாக ப்ராப்ளம் இல்லாமல் ரெடி பண்ணிட முடியும். அவங்களோட வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வர முடியும். இது மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக் சர்ஜரி நிறைய பேருக்கு நிறைய வாழ்க்கையில் பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருக்குதுங்க. இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி காஸ்ட்லி அப்படின்னு எப்படி ஒரு பேர் வாங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இது யூகே யூஎஸ்லாம் ரொம்ப காமனாக செய்யப்பட்டு வருகிறது. இப்போ யூகே எடுத்துட்டிங்கன்னா, அங்கே என்ஹெச்எஸ்ல வந்து எல்லா சர்ஜரியுமே ஃப்ரீ. இப்போ நாங்கள் இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இப்போ காஸ்மெட்டிக் சர்ஜரினா ப்ரைவேட் செக்ஷனில் தான் வந்து அவங்க பண்ணிக்கணும். அப்படி செய்யும் போது அப்போவே ஒரு 4,000 to 5,000 pounds வரும், அதாவது 4.5 ஒரு 5 லட்சம் வரும். ஸோ அது கண்டிப்பாக அது காஸ்ட்லி தான். நம்ம அதே சர்ஜரி அதே குவாலிட்டியில் இந்தியாவில் பண்ணுறோம், ஆனால் 1/5 தான் இங்கே சார்ஜஸ் வருது. நம்ம வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதே சமயம் வந்து ரொம்ப கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு கான்ஃபிடென்ட்டோட செயல்பட்டால் தான் முடியுங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி உடலில் குறைபாடு இருக்கிறங்காட்டி அது வந்து குறையுது. ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம், ஒரு டிப்ரெஷனில் கூட ஒரு சிலர் இருக்கிறாங்க. என்னோடய லட்சியம் என்னென்னா, அட்லீஸ்ட் 1 லட்சம் பேர்த்தோட வாழ்க்கையில் இந்த விஷயங்கள்லாம் உடைச்சி அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொண்டு வந்து வாழ்க்கையில் வந்து அவங்களும் ஹாப்பியாக இருக்கணும். காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து இந்த மட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு கிடையாது, எல்லாத்துக்கும் காஸ்மெட்டிக் சர்ஜரி போய் சேரணும். அதனால் எல்லோரும் பயனடையணும், அதுதான் என்னோடய லட்சியம் நோக்கம். நன்றி, வணக்கம்.